ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நான் வீட்டில் நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அரிசியை எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்குறேங்க. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு தோரம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு ரெண்டுமே நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன் குக்கர் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். ஸோ அடுத்து அது மாதிரி ஊற வச்சு வடிகட்டின துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன். அடுத்து பருப்பு நான் 1 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன்ல, அதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன் அப்படின்னா சாம்பார் சாதம் பொதுவாக நமக்கு நல்லா குழஞ்சி வரணும், அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கங்க. இப்போ இதில் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 7 பல் பூண்டு எடுங்க, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதுவும் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்குங்க. அடுத்து இதில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம காய்கறி இல்லாமல் கூட செய்யலாம். ஸோ நான் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கக்கூடிய காயை தான் சேர்க்குறேன். கேரட்டு ஒரு 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. பீட்ரூட் கொஞ்சமாக ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு அது என்ன ஆகும்னா கலர் நமக்கு ஒரு டிஷ் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. சாதத்துக்கு, காய்கறிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 6 விசில் விடணுங்க. 6 விசில் வச்சா தான் நமக்கு காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகி நல்லா நமக்கு குழஞ்சி வரும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு விசில்லாம் வந்துருச்சுங்க. இப்போ நல்லா அந்த விசில் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரைஸ்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இது என்ன பண்ணுறீங்க, நல்லா கரண்டியை வச்சு நல்லா அப்படி கிளறி விடுங்க. அடியிலலாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த காய்கறி எல்லாமே அப்படியே இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நமக்கு இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நமக்கு பிரியாணியோ குஸ்கோ சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் நமக்கு நல்லா கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் மல்லி இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் நார்மலே வச்சுருங்க. நார்மலே வச்சுட்டு இது நம்ம எல்லாம் போட்டனால இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன ஆகணும், அந்த ரைஸில் சாம்பார் பொடி நல்லா இதாகும். ஸோ இது காரம்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு இந்த சாம்பார் பொடியிலே உங்களுக்கு காரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இதில் க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறீங்க, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ நமக்கு சாம்பார் பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளிக்கரைசலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணியை இது பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலை ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது மாதிரி செய்யும் போது நல்லா இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஒரு கொழகொழப்பு தன்மையாக வந்துடும். நல்லா மசிஞ்சிடும் ரைஸும் நமக்கு. ஸோ நம்ம இதை புளி ஊற்றுறதுனால இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ நமக்கு புளிக்கரைசெல்லாம் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமாக இப்போ நமக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இனி இதை வந்து நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்தயம் வந்து ஒரு 2/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து பொரியட்டும். ஸோ இது பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே இதில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு சாம்பார் சாதத்தில் வந்து தாளிக்கிறது தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரெண்டாவது வந்து சாம்பார் சாதம் வந்து நார்த் இந்தியனில் ரொம்ப ஃபேமஸானது. அங்கெல்லாம் வந்து பிசிபல பாத் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பார் சாதத்தை. ஸோ இது வந்து நமக்கு இங்கேயும் சரி ஹோட்டலில் போனால் நிறைய பேர் சாம்பார் சாதம் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக சாம்பார் தனியாக நம்ம வந்து சாதம் தனியாக வடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒரு காய்ந்த மிளகாயை நான் ஒன்று எடுத்து அதை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லியிலையே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சாம்பார் பொடியோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாமே சாதத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ தாளிச்சதை வந்து நம்ம இந்த சாதத்தில் வந்து கொட்டிடலாம். ஸோ கொட்டிட்டு இது என்ன பண்ணுறீங்க நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வாசனையே செமையாக இருக்குங்க, அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையே இல்லைங்க. நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒரு ஊறுகாய் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், ஒரு மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சாம்பார் சாதம், அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்கிற மாதிரியே செஞ்சுட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you viewers.